தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் உலகத்தரம் வாய்ந்தவையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. மகாராஷ்டிராவின் சங்கோலா, மேற்குவங்கத்தின் ஷாலிமார் இடையே 100வது கிசான் ரயில் சேவையை நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 95.82% உயர்வு, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். நேபாள நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடர் வரும் ஜனவரி 1 கூடுகிறது. குடியரசுத் தலைவர் பிந்தியா தேவி பண்டாரி அறிவிப்பு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்துள்ள நிலையில் 82 ரன் முன்னிலை.